பத்து மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஐந்து நாட்கள் பரோல் முடித்தது பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறை திரும்பினார் சசிகலா துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுடன் திடீர் டெல்லி பயணம் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை தமிழக மீனவர்கள் ஐந்து பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை ஏற்கனவே நாற்பத்தி இரண்டு பேர் சிறையில் உள்ள நிலையில் மேலும் ஐந்து பேர் கைது சென்னை கொளத்தூரில் தூய்மைப் பணிகளில் ஈடுபட்டார் திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் குப்பைகளை அள்ளி லாரியில் கொட்டினார் தொன்னூற்றி ஏழு அடியை நெருங்கியது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து ஐந்தாயிரம் கன அடி நீர் வெளியேற்றம் நாட்டையே உலுக்கிய சிறுமி ஆருஷி தல்வார் கொலை வழக்கு பெற்றோர் தல்வார் தம்பதியினரின் மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது கணவர் மா நடராஜனை சந்திப்பதற்காக ஐந்து நாள் சிறை விடுப்பில் வந்த வி கே சசிகலா மீண்டும் சிறை திரும்பினார் அதிமுக அணியின் பொதுச் செயலாளர் வி கே சசிகலாவின் கணவர் மா நடராஜன் சென்னை குளோபல் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை சந்திக்க பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் இருந்த சசிகலாவுக்கு ஐந்து நாட்கள் சிறை விடுப்பு வழங்கப்பட்டது கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது மருத்துவமனைக்கு மட்டுமே செல்ல வேண்டும் ஊடகங்களில் பேசக்கூடாது பார்வையாளர்களை சந்திக்கக்கூடாது என்ற நிபந்தனைகளுடன் அவருக்கு கடந்த ஆறாம் தேதி அவசர பரோல் வழங்கப்பட்டது சிறை விடுப்பில் வந்த சசிகலா சென்னை தியாகராய நகரில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தங்கினார் அங்கிருந்தபடியே ஐந்து நாட்களும் குளோபல் மருத்துவமனைக்கு சென்று மா நடராஜனின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தாா் ஐந்து நாட்கள் சிறை நேற்றோடு முடிவடைந்ததை அடுத்து இன்று காலை பெங்களூரு பரப்பன அகிரஹ சிறைக்கு புறப்பட்டார் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த சசிகலாவின் ஆதரவாளர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் டெல்லி சென்றுள்ள துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தலைமையிலான குழுவினர் இன்று பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடியை உள்ளனர் ஒ பன்னீர்செல்வத்துடன் அமைச்சர் தங்கமணி மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் ஆகியோரும் நேற்று மாலை சென்னையிலிருந்து விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டுச் சென்றனர் இவர்கள் அனைவரும் இன்று காலை பதினோரு மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதிமுகவிலிருந்து பிரிந்து தனி அணியாக போது ஓ பன்னீர்செல்வம் அவ்வப்போது டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து வந்தார் இந்நிலையில் முதலமைச்சர் தரப்புடன் சமரசம் ஏற்பட்டு துணை முதலமைச்சர் பதவியையும் ஏற்ற பிறகு முதன்முறையாக ஓ பன்னீர்செல்வம் பிரதமரை சந்திக்க உள்ளார் இதனால் இந்த சந்திப்பு அரசியல் ரீதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதனிடையே டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அதற்கான காரணம் குறித்த கேள்வி எழுப்பிய போது பன்னீர்செல்வம் பதிலளிக்க மறுத்துவிட்டார் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஊதியத்தை சுமார் இரண்டரை மடங்கு அதிகரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசு ஊழியர்களின் ஊதிய விகிதத்தை உயர்த்தி வழங்குவது குறித்து பரிந்துரைக்க அலுவலர் குழு இரண்டாயிரத்து பதினேழு அமைக்கப்பட்டதை குறிப்பிட்டுள்ளார் இந்த குழு தனது அறிக்கையை கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அரசிடம் சமர்ப்பித்ததாகவும் அந்த பரிந்துரைகள் அமைச்சரவைக் கூட்டத்தில் முழுமையாக ஏற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் மத்திய அரசு பின்பற்றிய இரண்டு புள்ளி ஐந்து ஏழு மடங்கு ஊதிய உயர்வு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி குறைந்தபட்ச ஊதியம் ஆறாயிரத்து நூறு ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரத்து எழுநூறு ரூபாயாகவும் அதிகபட்ச ஊதியம் எழுபத்து ஏழாயிரம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது புதிய ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் குறைந்தபட்சமாக ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாயாகவும் அதிகபட்ச ஓய்வூதியம் ஒரு லட்சத்து பன்னிரண்டு ஐநூறு ரூபாயாகவும் அதிகபட்ச குடும்ப ஓய்வூதியமாக அறுபத்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு குறைந்தபட்சமாக மூவாயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக பதினோராயிரத்து நூறு ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஊதிய உயர்வால் ஏற்படும் மொத்த கூடுதல் செலவான பதினான்காயிரத்து எழுநூற்று பத்தொன்பது கோடி ரூபாயை மாநில அரசை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு இரண்டாயிரத்து பதினாறு ஜனவரி முதல் தேதி முதல் கொள்கை அளவிலும் இரண்டாயிரத்து பதினேழு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் பணப்பயனுடனும் நடைமுறைக்கு வருகிறது இதன் மூலம் சுமார் பன்னிரண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களும் சுமார் ஏழு லட்சம் ஓய்வூதிய மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவித்துள்ள தமிழக அரசு ஊதிய உயர்வு சராசரியாக எவ்வாறு அதிகரிக்கும் என்ற பட்டியலையும் வெளியிட்டுள்ளது தமிழக அரசு வெளியிட்டுள்ள பட்டியலில் அலுவலக உதவியாளரின் மாதாந்திர மொத்த ஊதியம் இருபத்தோராயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு ரூபாயில் இருந்து இருபத்தாறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாயாக அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இளநிலை உதவியாளரின் ஊதியம் நாற்பத்தேழாயிரத்து நானூற்று ஐந்து ரூபாயாகவும் இடைநிலை ஆசிரியரின் ஊதியம் ஐம்பதாயிரத்து எழுநூற்று நாற்பது ரூபாயாக உயரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆய்வாளர் பதவியில் உள்ள அதிகாரிகளுக்கான ஊதியம் எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக உயர்கிறது துணை ஆட்சியர்களுக்கான ஊதியம் தொன்னூற்றி தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து ரூபாயாக அதிகரிக்கிறது சத்துணவு அமைப்பாளர்களுக்கான ஊதியம் பத்தாயிரத்து எண்ணூற்று பத்து ரூபாயில் இருந்து பதிமூன்றாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாயாக அதிகரிக்கும் என்றும் சத்துணவு சமையலருக்கான ஊதியம் ஆறாயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு ரூபாயில் இருந்து எட்டாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாயாக உயரும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது கல்லூரி விரிவுரையாளர்கள் பேராசிரியர்களின் சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரையிலும் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளின் பலனை பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் இந்த முடிவால் நாடு முழுவதும் சுமார் ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டாா் இளநிலையில் உள்ள உதவி பேராசிரியருக்கு நாற்பத்தேழாயிரம் ரூபாயில் இருந்து ஐம்பத்தேழாயிரத்து எழுநூறு ரூபாயாக சம்பளம் உயர்த்தப்படவுள்ளது பேராசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஒரு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாயாக உயர்த்தப்படவுள்ளது பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கான சம்பளம் ஒரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரத்திலிருந்து மாதத்திற்கு இரண்டு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படவுள்ளது புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு ஏழாயிரமும் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு பதினோராயிரமும் தீபாவளி போனஸாக வழங்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான போனஸ் குறித்து விவாதிக்கப்பட்டது இதன்படி குரூப் சி மற்றும் குரூப் பி ஊழியர்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் போனஸாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தினக்கூலி ஊழியர்களுக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் போனஸாக வழங்கப்படும் இதேபோன்று அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பதினோராம் ரூபாய் போனஸாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஜிஎஸ்டியை அமல்படுத்தியதால் புதுச்சேரி அரசுக்கு எண்பது கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை மத்திய அரசு தரும் என நம்புவதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் அரசு ஊழியர்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் போனஸாக அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை நிறுவனங்களை பொறுத்தவரையில் பதினோராயிரம் அவர்களுக்கு போனஸாக கொடுப்பதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் விற்கப்படும் அனைத்து வகையான மதுபானங்கள் மீது ஐந்து சதவிகிதம் வரி கூடுதல் வரி விதிக்கப்பட்டு ஆறு மாதங்களே ஆன நிலையில் மீண்டும் மதுபானங்களின் விலையை உயர்த்திக் கொள்ள தமிழக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இதனால் தமிழக அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் கிடைக்கும் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் டாஸ்மாக் வருமானத்தை அதிகரிக்க பீர் விலையை பத்து ரூபாயும் குவார்ட்டர் மதுபானத்திற்கு பனிரண்டு ரூபாயும் உயர்த்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது மதுபான விலையை உயர்த்துவதன் மூலமாக கூடுதலாக ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வருவாயிட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் விற்கப்படும் அனைத்து வகையான மதுபானங்கள் மீது ஐந்து சதவீதம் வரை கூடுதல் வரி விதிக்கும் சட்ட திருத்தம் சட்டமன்றத்தில் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இதனால் அனைத்து வகையான மதுபானங்களின் விலையும் ஐந்து விழுக்காடு உயர்ந்தது இந்நிலையில் மீண்டும் மதுபானங்களின் விலை உயர்த்தப்பட்டு இருப்பது மது பிரியர்களை அடைய வைத்துள்ளது அப்போ அரிசி ரேட்டு குறை மடுக்கு பெட்ரோல் ரேட்டு குறை மடுக்கு டீசல் ரேட்டு குறைவடுக்கு பருப்பு குறை மடுக்கு எண்ணெ குறைய மடுக்கு இது என்ன நீங்க ர நீங்க வந்து ஜலகிரடுக்கு கூட்டுறீங்க சரி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டுறீங்க பருப்பு எண்ணெய் எல்லாம் ஏங்க குறை முடுக்கு அரிசி ஏங்க குறைமருக்கு நூற்று பத்து ரூபாய்க்கு விற்கப்படும் நூற்று எண்பது மில்லி அளவு கொண்ட ஒரு குவார்ட்டர் விலை இனி நூற்று இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் நூற்று முப்பது ரூபாய்க்கு விற்கப்படும் பீர் பாட்டில் இனி நூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படவுள்ளது இதனிடையே தமிழகத்தில் மதுவிலக்கு குறித்த கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் மதுபானங்கள் விலையை உயர்த்தி உள்ளது ஏன் என்று திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் புதிய படங்கள் எதுவும் வெளியாகாததால் திரையரங்குகளுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை ஒரேடியாக குறைந்து திரையரங்குகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் எட்டப்படும் முன்னேற்றத்தை பொறுத்தே மெர்சல் உள்ளிட்ட திரைப்படங்களின் வெளியீடு குறித்து முடிவெடுக்க முடியும் அரசு நிர்ணயித்த கேளிக்கை வரியை எதிர்த்து தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாக எந்த மொழியைச் சேர்ந்த புதுப்படங்களும் வெளியாகவில்லை இதனால் திரையரங்குகளுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைந்து திரையரங்குகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன மேலும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு திரையரங்குகளில் தினசரி காட்சிகள் நான்கிலிருந்து மூன்று இரண்டு என குறைந்து வருவதாகவும் திரையரங்கு உரிமையாளர்கள் வருத்தமடைந்துள்ளனர் இது ஒரு பக்கம் இருக்க விஜய் நடிப்பில் மிகுந்த உருவாகி உருவாகியுள்ள மெர்சல் திரைப்படம் தீபாவளி என்று திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டு உலகம் முழுக்க மூன்றாயிரத்திற்கும் அதிகமான திரையரங்குகளில் படத்தை வெளியிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தீபாவளிக்கு இன்னும் ஆறு நாட்களை எஞ்சியுள்ள நிலையில் கேளிக்கை வரியை நீக்குவது தொடர்பாக அரசிடம் இருந்து எந்த பதிலும் வராததால் ரசிகர்கள் குழப்பமடைந்துள்ளனர் எல்லாரும் வந்து பட்டாசு எல்லாம் வெளிச்சிட்டு அடுத்தது சினிமாக்கு போகணுன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை படம் வருமா வராதாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் கண்டிப்பா அந்த வரி எல்லாம் முடிச்சு வரி நல்லா இது பண்ணி சினிமா வந்து சினிமா துறையை கேளிக்கை வரியை ரத்து செய்வது தொடர்பாக இரண்டாம் நாளாக நடைபெற்ற தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் அமைச்சர்கள் இடையிலான பேச்சுவார்த்தையும் முழு வெற்றி பெறாததால் புதிய திரைப்படங்கள் வெளியாவதில் தேக்க நிலை நீடிக்கிறது இது தொடர்ந்தால் தமிழகத்தில் தற்காலிகமாக திரையரங்குகள் மூடப்படும் அபாயம் ஏற்படும் என திரையுலகைச் சேர்ந்தவர்கள் அச்சம் கொள்ள தொடங்கியுள்ளனர் பேச்சுவார்த்தை இன்றும் நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டால் மட்டுமே மெர்சல் உள்ளிட்ட திரைப்படங்கள் திரையிடப்படும் வாய்ப்பு ஏற்படும் நியூஸ் தமிழ்நாடு செய்திகளுக்காக ராகேஷ்